படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து தலை பற்றி விஜய் அவர்களோட வீடியோ ஒன்று இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கேரளாவில் கோட் படத்தோட ஷூட்டிங் பண்ணியிருந்தாங்க. தலை பற்றி விஜய் அவர்கள் கோட் படம் ஸ்டார்ட் பண்ணலேருந்து இப்போ வரைக்கும் கிளீன் ஷேவில் தான் இருந்துட்டுருக்காரு. ஏன்னா அவரோட யங்கான கேரக்டரை தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது ரஷ்யாவில் கோட் படத்தோட ஷூட்டிங் செம்ம பிஸியாக நடந்துகிட்ருக்கு. ரஷ்யாவில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தலை பற்றி விஜய் அவர்கள் பண்ண ஃபன்னான வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பேசப்பட்டுட்டு வருது. ஏன்னா அந்த லுக்கில் தலை பற்றி விஜய் அவர்கள் செம மாசாக இருக்கார் அப்படின்னும், அவரோட யங்கான கேரக்டரில் தான் படத்தோட முக்கால்வாசி ஷெடியூல் இருக்கும் அப்படின்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போது தாடியெல்லாம் வச்சுட்டு செம மாசாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வெங்கட் பிரபுவோட படம் அப்படின்னால நிறைய ப்ளூபர்ஸ் வீடியோ படம் முடிஞ்சதுக்கப்புறமா போஸ்ட் பண்ணுவாங்க. அது பார்க்குறதுக்கே க்யூட்டாகவும் இருக்கும். ஆஃப் ஸ்க்ரீனில் விஜய் அவர்களோட லுக்கை பார்க்குறதுக்கு எல்லாரும் ஈகராக காத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி அவர்களோட க்யூட்டான வீடியோலாம் இதுக்கப்புறம் பார்க்க முடியாது. இதுக்கப்புறம் ஃபுல் டைமாக அவர் அரசியலாக தான் கவனம் செலுத்த போகிறாரு. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போயே இவரோட இந்த ஃபன்னியான விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கோட்படத்துக்காக எல்லாரும் ஈகராக காத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தளபதி விஜய் அவர்களோட ஆஃப் ஸ்க்ரீன் வீடியோக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி ஃபேன்ஸே இருக்காங்க. ஆல்ரெடி கேரளாவில் ஷூட்டிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கேரளாவில் எடுத்த ஷூட் எல்லாமே விஜய் அவர்களோட சின்ன வயசு ரோலாக தான் இருக்கும். ஏன்னா கேரளா ஷூட்டிங் அப்போ அவர் கிளீன் ஷேவ் தான் பண்ணியிருந்தாரு. இப்போது ரஷ்யாவில் ஷூட்டிங் எடுத்துகிட்ருக்காங்க. ரஷ்யா அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரஷ்யாவில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ஆக்ஷன் சீனெல்லாம் ரஷ்யாவில் ஷூட் பண்ணிவிட்டு ரிட்டன் சென்னைக்கு வந்து சில போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா சீக்கிரமாகவே கோட் படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு.